ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பருப்பு 250 கிராம் ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம சாம்பாருக்கு அரைக்கிறத பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 சில்லு தேங்காய் சில்லு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் தேங்காய் வந்து நைஸாக அரைப்படணும், அதனால் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போது நான் ஒரு சின்ன குக்கர் வந்து எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஊற வச்ச சாம்பார் பருப்பு நான் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அந்த பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட்டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணா முருங்கைக்காய் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன், அதாவது 400 ml தண்ணி நான் இதில் ஊற்றியிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன், அப்போ தான் பருப்பு வந்து வெளியில் பொங்காமல் வரும். ஆக்சுவலாக விசில் வைக்கும்போது இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வச்சுக்கோங்க. காய் பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும். அப்புறம் இதில் பருப்பு வந்து நான் 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இது 3 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு, காயும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சமைக்க போகிறேன். வெயில் காலன்றதுனால நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருந்தே 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணணும். வெங்காயம் எப்போவுமே நல்லா வேகணும், அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இதை நல்லா வதக்க போகிறேன். ஸோ நல்லா வெங்காயம் சாஃப்டாக ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரவும் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி, 1 முருங்கைக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது 2-3 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சு வேக வைங்க. ஓரளவுக்கு தக்காளி வந்து சாஃப்ட் ஆன உடனே நான் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாக எங்கள் அம்மா அரைச்ச சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன், அது காலியாயிடுச்சு. இது வந்து நான் சக்தி சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற சாம்பார் பவுடர் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், சாம்பார் பொடி வாசனை எல்லாம் நல்லா இதானோடனே நம்ம வேக வச்சுருந்த பருப்பு, உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் இதில் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். குழம்பு நல்லா கொதிக்கணும், நான் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேம் வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இதில் ஆட் பண்ணிடணும். நான் ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை கரைச்சி எடுத்துட்டேன். ஸோ புளி ஆட் பண்ணும். புளி ஆட் பண்ணதுக்கப்புறமும் 2-3 மினிட்ஸ் ஆகும் திருப்பி குழம்பு கொதிக்கிறதுக்கு. ஸோ நல்லா இப்படி கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை இதில் ஆட் பண்ணும். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்குது, ஒரு 5 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு சாம்பார். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு சாம்பார் ரெடி. சுவையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி.
செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.